Hi friends, welcome to Prabhu M YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் பர்மனன்ட் ஜாப் நோட்டிபிகேஷனை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். சோ பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்த் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிடேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், சோ பாத்தீங்கன்னா ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சோ இங்க தான் பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க. சோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பண்ணிருக்காங்க, சோ எப்படி விண்ணப்பிப்பது மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்கன்னா ஆடிட் ஆபீசர் ஒரே ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கேட்டகரி பாத்தீங்கன்னா யூஆர் வந்து கொடுத்திருக்கிறதால அனைத்து கமிஷன் சொந்தங்களும் பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் 35 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா 44,900 இருந்து 142,400 வரை வந்து தராங்க. சோ அதுக்கடுத்த இதற்கான எசென்சியல் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா பிகாம் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் 5 வேக்கன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா 30 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா 44,900 இருந்து 142,400 தராங்க. ஸோ அதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் நர்சிங் வந்து முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க, அல்லது டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் அண்டு மிட்வைஃபரி வந்து முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வார்டன். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கன்சன்மெண்ட் தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ எத்தனை வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். ஸோ ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா 35 முதல் 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,400 112,400 வரைக்கும் தராங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹையர் செகண்ட் கிளாஸ் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், ஏதாவது ஒரே டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தாக ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ எத்தனை வேக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஆர் வந்து கொடுத்துருக்கிறதால அனைத்து கமிஷனங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 25,500 இருந்து 81,100 வரையும் தராங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கங்க. அதுக்கடுத்த பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. டிடி எந்த பேர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா, ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, டவுன்லோட் ஃபார்ம். அது கீழே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் டவுன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிடுங்க. ஸோ இதை பூர்த்தி செஞ்சுட்டு தேவையான ஆவணங்கள் நகலை செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அதுக்கடுத்த ஒரிஜினல் டிடி அனைத்தையும் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒடிசா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். டவுன் செய்தபுள்ள படிச்சு பார்த்துங்க. வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.